விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பெயரில் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். சியோலை தளமாக கொண்டு குளோபல் கிரீன் குரோத் நிறுவனத்தின் தற்போதைய தலைவராக பதவி வகிக்கும் பான் கி மூன் பிப்ரவரி இலங்கையில் காலநிலை மாற்றம் தொடர்பான பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பான் கி மூன் தனது பயணத்தின் ஒரு கட்டமாக இலங்கை ஜனாதிபதியையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். முன்னதாக 2009 இலங்கையில் போர் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளராக இலங்கைக்கு பயணம் செய்த பான் கி மூன் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் உடன்பாடு ஒன்றை செய்து கொண்டார். இந்த உடன்பாட்டிற்கு பின்னர் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறல் விடயத்தில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி முன்னெடுக்கப்படும் பேரணியின் மூன்றாவது நாள் இன்றாகும். தமிழர் தேசம் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்து என்ற துணிப்பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து மட்டக்களப்பு வரை 4 நாட்களுக்கு இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த பேரணி இன்றைய 3 நாளில் முல்லைத்தீவு முதல் திருகோணமலை வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கிடையில் நாளைய தினம் பேரணியில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அழகராசா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷிடமிருந்து கடனாக பெற்ற 200 மில்லியன் டாலர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இலங்கை திருப்பிச் செலுத்தும் என எதிர்பார்ப்பதாக பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது. அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஏ கே அப்துல் மொமன் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை படிப்படியாக முன்னேறி வருகின்றது. இந்த நிலையில் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு செப்டம்பர் வரையில் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது என்று இலங்கையின் 75வது சுதந்திர தின விழாவில் அதிதியாக கலந்து கொண்ட பின்னர் நாடு திரும்பிய மொமன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். 2021 பெற்றுக்கொண்ட இந்த 200 மில்லியன் டாலர் கடனை கடந்த மார்ச் மாதம் இலங்கை திருப்பிச் செலுத்தியிருக்க வேண்டும். எனினும் இலங்கை மேலும் கால அவகாசம் கோரியதை அடுத்தே பங்களாதேஷ் இலங்கைக்கு மேலும் 6 மாத கால அவகாசம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு பயணம் செய்வதற்கு எதிராக நியூசிலாந்து மக்கள் அறிவுறுத்தப்படவில்லை என நியூசிலாந்து வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் மைக்கேல் எஃப்லட்டன் இதனை அறிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு சர்வதேச சுற்றுலாத்துறை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நியூசிலாந்து அங்கீகரித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது பிராந்தியத்திற்கு செல்வதற்கு எதிராக நியூசிலாந்து மக்களுக்கு 2 வகையான பயண ஆலோசனைகள் உள்ளன. பயணம் செய்ய வேண்டாம், அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்க்கவும் என்பதே அவையாகும். தற்போது 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த வகையான பயண ஆலோசனைகள் உள்ளன. எனினும் அதில் இலங்கை உள்ளடங்கவில்லை. மாறாக சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய நாடுகளின் வரிசையில் இலங்கை இருப்பதாக உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நியூசிலாந்து மக்கள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதையே தாம் அறிவுறுத்தியதாக உயர்ஸ்தானிகர் மைக்கேல் எஃப்லட்டன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான நியூசிலாந்தின் பயண ஆலோசனைகள் அண்மையில் இறுக்கப்பட்டுள்ளன என்று ஒரு செய்தி தவறாக பிரசுரிக்கப்பட்டமையை தொடர்பிலேயே இந்த விளக்கத்தை நியூசிலாந்தின் உயர்ஸ்தானிகரகம் வழங்கியுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் பொது பயன்பாடுகள் சட்டம் மற்றும் மின்சார சபை சட்டத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவின் 2 உறுப்பினர்களான பிரதி தலைவர் உதயனி விக்ரமசிங்க மற்றும் மொஹான் சமரநாயக்க ஆகியோர் கடந்த வெள்ளிக்கிழமை ஆணைக்குழுவிலிருந்து விலகினர். பின்னர் நேற்று டக்ளஸ் என் நாணயக்காரர் ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்.
உள்ளார். இந்த நிலையில் ஆணைக்குழு தலைவரின் தன்னிச்சையான நடவடிக்கை மற்றும் அவரது தொழில் ரீதியற்ற தன்மை காரணமாகவே குழுவின் உறுப்பினர்கள் பதவி விலகியதாக இலங்கை மின்சார சபை கூறியுள்ளது. இந்த நிலையில் ஆணைக்குழு உறுப்பினர்கள் பொதுவாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற அரசியலமைப்பு சபையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நியமிக்கப்படுவதாக தலைவர் கூறியுள்ளார். ஆணைக்குழு உறுப்பினர்களின் நியமனம் மற்றும் பதவி விலகல் குறித்து பொறுப்பான அமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மின்சக்தி அமைச்சருக்கு இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அதிகாரம் இல்லை. ஏனெனில் ஆணைக்குழு அவரது அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிறுவனம் இல்லை என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே அவர் தமது சொந்த வேலையை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் ஜனக ரத்நாயக் தெரிவித்துள்ளார். தமது உற்பத்திகளினது விலை அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு விலை அதிகரித்தமையினால் தமது உற்பத்திகளின் விலையினை அதிகரிப்பதற்கு நேர்ந்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை லாப்ஸ் நிறுவனம் தமது சமையல் எரிவாயு விலையில் திருத்தத்தை முன்னெடுப்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை இன்று அறிவிக்க உள்ளது. இன்று முற்பகல் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் இது தொடர்பான இறுதி முடிவை எடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது சந்தையில் 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாப்ஸ் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 5,080 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 334 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 4,743 ரூபாவாகும். 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயுவின் விலை 134 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1,904 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 61 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 883 ரூபாவாகும். சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்தமை காரணமாக இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவை 3வது முறையாக இன்று கூடவுள்ளது. சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் குறித்த கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 25ஆம் மற்றும் 30ஆம் திகதிகளில் அரசியலமைப்பு பேரவை கூடியபோது பேரவையின் ஆணைக்குழு சபைக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் முறை குறித்து கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்கள், அரசு சேவை, காவல்துறை, மனித உரிமைகள், கையூட்டல் மற்றும் ஊழல் தடுப்பு, நிதி, எல்லை நிர்ணயம் உள்ளிட்ட ஆணைக்குழு சபைகளுக்கு தகுதி வாய்ந்த உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக செய்தித்தாள்கள் ஊடாக விண்ணப்பங்களை கோருவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி பிப்ரவரி 1ஆம் திகதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு இடையில் ஆணைக்குழு சபைக்கான உறுப்பினர்களை நியமிக்க செய்தித்தாள் விளம்பரங்கள் மூலம் விண்ணப்பங்களை கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் தவறான கொள்கைகளை பின்பற்றி நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிக்கின்றமையினால் மக்கள் பிரச்சினைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ராஜபக்ச குடும்பம் நாட்டை அழித்து வறிய நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளதால் சிறு குழந்தை முதல் முதியவர் வரை, அரச ஊழியர் முதல் கூலி தொழிலாளி வரை அனைவரினதும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 220 லட்சம் மக்கள் இனி எந்த ஆட்சியாளருக்கும் தலைவருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிமைகள் அல்லர். உலகில் எந்த நாடும் பொருளாதாரத்தை சுருக்கி பிரச்சினைகளை தீர்த்ததாக இல்லை எனவும் தற்போதைய அரசாங்கம் பொருளாதாரத்தை சுருக்கி நாட்டு மக்களை அழிக்க முயல்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தேவையை குறைப்பதன் மூலம் நாட்டின் பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் என்று நினைப்பது தவறான விடயமாகும்.
பொருளாதார மற்றும் சமூக வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கு பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதே ஒரே தீர்வு எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமூக ஊடக செயற்பாட்டாளர் தர்ஷன ஹந்துங்குட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து நாட்டிற்கு வந்த அவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். கடந்த ஆண்டு மே மாதம் ஹந்துங்குடவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைத்தனர். எனினும் அவர் வாக்குமூலம் அளிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். அதேநேரம் தொழில் ரீதியாக தர்ஷன ஹந்துங்குட ஒரு ஊடகவியலாளர் ஆவார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.